என்னங்க, இந்தாங்க டீயை குடிங்க. குடு குடு சின்ன பொண்ணு, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். தலை ரொம்ப வலிக்குது சின்ன பொண்ணு. குடு சின்ன பொண்ணு, என்னன்னே தெரியல, தலை வேற ரொம்ப வலிக்குது. ஏன்பா ராத்திரி சரியா தூங்கலையா என்ன? எதுக்கு காலங்கத்தாலே தலைவலி? நல்லதான் தூங்கணும் சின்ன பொண்ணு, என்னன்னே தெரியல, தலை அப்படி வலிக்குது. சரி சரி, நீ கொஞ்சம் உட்கார, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கப்பா. ஏன் சின்ன பொண்ணு, ரெண்டு மூணு நாளா வேலைக்கெல்லாம் போறியா? ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறியா? அம்மா சொல்லி அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. வேலைக்கா? நானா? என்ன சின்ன பொண்ணு, நீதான். நீயும் நந்தினியும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துக்கிட்டு எங்கேயும் வேலைக்கெல்லாம் போறீங்களாமே, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல நீ. ஐயோ, இவருக்கும் தெரிஞ்சு போச்சா? என்ன சின்ன பொண்ணு, ஒரு புருஷங்கிட்ட கூட சொல்லாம வேலைக்கெல்லாம் போற, பரவாயில்ல. கேட்ட உடனே நானும் சந்தோஷம் பட்டேன். அப்படி எங்க? ஆமா சின்ன பொண்ணு, ஒரு புருஷனுடைய பாரத்துல பாதியே பொண்டாட்டி சுமக்கறா, அது எவ்வளவு பெரிய விஷயம். நல்ல விஷயம் தானே? அப்ப நான் சந்தோஷப்பட மாட்டேன். சரிங்க, நல்லா சந்தோஷப்பட்டுக்கோங்க, நல்லா சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஆமா சின்ன பொண்ணு, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. கொஞ்ச நாளாவே நான் பண நெருக்கடியில வேற இருக்கிறேன்னா என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்ட, என் கவலையே தீர்ந்து போச்சு. சரி, வேலைக்கெல்லாம் போற, அதெல்லாம் ஓகே தான். என்ன வேலைக்கு போற, எங்க வேலைக்கு போற, எங்க சொல்லு பாப்போம். தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? நான் எந்த வேலைக்கு போறேன், ஒரு நாள் அந்த மாலா கொட்டுக்குன்னு போனா அந்த ஆளா துரத்தி விட்டுட்டான். நேத்து அந்த உஜாலா மண்டை கொட்டுக்குன்னு போனா மர மண்டை ரோடு ரோடா தெருவு தெருவா ஊர் ஊரா எங்களை கத்த விட்டா. கத்தி தொண்டை கட்டினதுதான் மிச்சம். ஒருத்தி என்னன்னா வீட்டுல இருக்கிற பழசுன்னு சொல்லிட்டு அவன் மாமியார தூக்கி போடுறா. ஒருத்த என்னன்னா என் பொண்டாட்டியில எனக்கு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, இவளை தூக்கிக்கிட்டு போய் எங்கேயாவது வீசிட்டு போங்கன்னு சொல்லிட்டு பொண்டாட்டிய தூக்கி போடுறான். எவளுமே எவனுமே வீட்டுல இருக்கிற ஒரு பழைய சாமானுமே தூக்கி போடல. அவங்க 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 அவங்களுக்கு தொல்லையா இருக்கிற மனுஷங்களை தூக்கி வீசுறாங்க. நாங்களே வெந்து போய் நொந்து போய் அந்த முனியம்மாவை போட்டு முத்து முத்துன்னு முத்திட்டு வீடு வந்து சேர்ந்தோம். இதுல இந்த மனுஷன் வேற ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. என்ன சின்ன பொண்ணு, என்ன வேலைக்கு போற, எங்க போறன்னு கேட்டாக்கா நீ பாட்டுட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு என்னவோ உனக்குள்ள பேசிட்டு இருக்க, கண்ணை காட்டு, அழுகுற மாதிரி தெரியுது. இல்லப்பா, நான் அழல. அது வந்து நீங்க என்ன ரொம்ப புகழ்ந்து பெருமையா பேசுனீங்களா, அதான் ஆனந்த கண்ணீர் ஆறா ஓடுது. தொடச்சுக்க சின்ன பொண்ணு, தொடச்சுக்கோ. உண்மையிலுமே நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் சின்ன பொண்ணு. சரி சரி சொல்லு, எங்க வேலை பாக்குற, உனக்கு அங்க என்ன வேலை? ஐயோ, என்ன வேலை, என்ன வேலைன்னா நான் எந்த வேலையே சொல்ல, வேலைன்னு ஒன்று செஞ்சாதானே இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்ல, நான் தான் எந்த வேலையும் செய்யலையே. இங்க பாருப்பா, நான் செய்யறது ரொம்ப நல்ல வேலை, சூப்பரான வேலை. அது எப்படி சொல்றது, அது சொன்னா உனக்கு புரியாதுப்பா, புரிஞ்சுக்கோப்பா. சரி சரி சின்ன பொண்ணு, எந்த வேலையா இருந்தா என்ன, உனக்கு பிடிச்சிருந்தா போதும். சரி சின்ன பொண்ணு, நீ போயிட்டு சீக்கிரமா வேலைக்கு கிளம்பு. இனிமே நீ வேலைக்கு போகும்போதெல்லாம் என் கூட வந்துரு, நானே நீ எங்க வேலை செய்யறியோ அங்க இறக்கி விட்டுட்டு போயிடுறேன், சரியா? என்ன சின்ன பொண்ணு, சரியா? அட போயா, சரியா? என் மண்டைய வந்து கொஞ்சம் சொறி அணிக்கிட்டு எங்க கூட்டிட்டு போய் விட போற? நீ பேசாம சுடுகாட்டுல எடுத்துட்டு போய் ஊட்டுடியா? ஏன்பா இங்க பாரு, நான் மட்டும் வேலைக்கு போனா பரவாயில்ல, உங்க கூடயே வந்துருவேன். ஆனா நான் மட்டுமா போறேன், கூட நம்ம நந்தினி வரா, அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வராங்க. அவங்கள விட்டுட்டு நான் மட்டும் வண்டியில போனா நல்லா இருக்காது இல்லப்பா. அதால உங்களுக்கு எதுக்கு எங்களால கஷ்டம், நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாத்துக்கிறோம். ஆமால, நம்ம நந்தினி வேற இருக்கால, அத மறந்துட்ட பாரு. அப்புறம் இங்க பாரு சின்ன பொண்ணு, எந்த காரணத்தை கொண்டும் இந்த வேலையை விட்டுடாது. என்ன வேலை போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ வேற இனிமே என்னுடைய பாரத்துல பாதிய சுமக்க போற. நான் வேற பாதிய சுமக்க போறேன், என் கதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன போட்டு கும்மு கும்முன்னு கும்ப போற. நீ பாதி நான் பாதி கண்ணே. பாடு சின்ன பொண்ணு, பதிலுக்கு ஏதாவது பாடு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கல.
ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும்? கொட்டு மழை காலம் உப்புவிக்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவுவிக்க போனேன், தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே, ஞான தங்கமே. ஏய் சின்ன பொண்ணு, என்ன நீ, நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுனா இப்ப எதுக்கு இந்த சோக பாட்டு? இல்லப்பா, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கிறனோ அப்பெல்லாம் இந்த பாட்டை பாடிக்குவேன், அதான் பாடன. சரி சரி சின்ன பொண்ணு, இதுக்கப்புறம் நீ என்ன வேலைக்கு அனுப்பணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் நீ கிளம்பி போகணும், இனிமே நீ ரொம்ப பிஸியா இருப்ப, உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அப்பப்ப வந்து உன் மூஞ்ச கிட்ட காட்டிட்டு போ சின்ன பொண்ணு. இவர் வேற என் நிலைமை புரியாம ரொம்பதான் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. என்ன கோவமா கூட்டு திட்டி உக்கார வச்சு, இனிமே நீ வேலைக்கெல்லாம் போக கூடாது, என்ன என் பிள்ளைய எங்க அம்மாவை பாத்துக்கணும், வீட்டோட தான் இருக்கணும்னு சொல்லுவாரோன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவர் என்னன்னா, நீ பாதி நான் பாதி, உண்மை தெரிஞ்ச உடனே எனக்கு இருக்குது கருமாதி அப்படின்னுட்டு போறாரு. சேத்தால வீடு நாறுதோ நாரலியோ, நாம வேலைக்கே போலன்றது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வீட்டுல நம்ம கதலாம் நாரிடும். சிரிப்பு வரலடி, சிரிப்பு வரல, எனக்கு இப்ப உன் மேல கோபம் தான் வருது. அன்னைக்கே வீட்டுக்கு போனவனே வேலை கிடைக்கலன்னு சொல்லி என் அத்தைகிட்ட சொல்லியிருந்தா கதையே முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு அடுத்த நாள் ஓம் பேச்சு கேட்டுக்கணும் வந்த பாரு, நீ எங்களை தெரு தெருவா சுத்த விட்டப்பாரு, இப்ப அதால தாண்டி பிரச்சனையே வந்து நிக்குது. ஒரு பக்கம் எங்க மாமியாரு, மறுபக்கம் எங்க வீட்டுக்காரு. ஒருத்தவங்க நம்மளை திட்டினா கூட நாம பதிலுக்கு திரும்ப திட்டிட்டு போயிடலாம், ஆனா அவங்க நம்ம மேல அன்பு பொழியும் போது நம்ம என்னத்த பண்றது? ஏண்டி சின்ன பொண்ணு, உன் புருஷன் உன் மேல அன்பு பொழியறாரடி? ஆமாடி, அந்த வானத்துல இருந்து மழை பொழியறத விட அவரு பொழியறது தாண்டி தாங்க முடியல. உன் புருஷன் உன் மேல அன்பு பொழியறாரு, என் புருஷன் என் மேல காரி முழியறாரு. பின்ன புருஷனை அந்த நிலைமையில விட்டுட்டு வந்து இப்படி ஊர் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருந்தா உன் புருஷன் உன் மேல காரி முழியாம நீயும் அந்த மாலாவும் பண்ண வேலைக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே. ஐயோ அம்மா தாயே, ஐயோ அம்மா தாயே, ஐயோ அம்மா தாயே. இப்படி வெறும் கையில சுத்திக்கிட்டு கிடந்தா யாருமா உனக்கு பிச்சை போடுவா?
ஆமாங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு இப்படி ஒரு யோசனையே வந்தது. இப்படி ஒரு யோசனையை கொடுத்த உங்களுக்கு கோடான கோடி நன்றிங்க. உங்க குடும்பம், உங்க பிள்ளை குட்டிங்களோட நீங்க சந்தோஷமா வாழணுங்க. பரவாயில்லம்மா, நீயே சந்தோஷத்தோட இதை வாங்கிக்கோ. சிரிச்ச முகத்தோட இதை வாங்கிக்கோமா. ஏய் நந்தினி, கலா மாலா மறிக்கொழுந்தாக்கா, அங்க பாருங்களேன், அங்க நடக்கிற கொடுமையை கொஞ்சம் பாருங்களேன். 1000 ரூபாய் சொல்லி, 1000 ரூபாய் நாளெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருந்தா கூட ஒரு நாள் சம்பளமா 1000 ரூபாய் கிடைச்சிருக்காது. ஆனா ஒரே ஒரு உதைக்கு 1000 ரூபாய் வாங்குறக்காவ. தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே மகிழ்ந்தேன் அம்மா, நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ந்தேன் அம்மா. பரவாயில்ல பரவாயில்லம்மா, அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். இங்க பாருமா, இந்த இடத்துல உட்காந்து பிச்சை எடுத்தனா யாரும் இங்க அதிகமா வரமாட்டாங்க. போய் கோயில் வாசல்ல உட்காருமா, கூட்டத்தை பாரு, பிச்சுக்கிட்டு போது, அங்க போய் உட்காந்தனா இந்த மாதிரி 1000 என்ன பல 1000 சம்பாதிக்கலாம். போமா. என்னை விட பெரிய